ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார். சிவி சிட்டி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு, ஒரு சூப்பரான ஒரு லேஅவுட்டு, ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேஅவுட். அந்த லேஅவுட்டில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிச்சலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலிச்சலூர்ன்றது எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், அப்படி இல்லைனாலும் சொல்கிறேன். பல்லாவரம், குரோம்பேட் இந்த மாதிரிலாம் நியர்பை சொல்லலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொலப்பாக்கம், மணப்பாக்கம் அப்படின்னு நியர்பை சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, பொலிச்சலூர் பஸ் டிபோலேருந்து நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு ரேடியன்ஸ் லேஅவுட். இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடம் அங்கே தான். இந்த இடத்துல ஒரு நம்ம ப்ராப்பர்ட்டி தான், ஒரு லேண்டு, வேக்கண்ட் லேண்டு, அதான் பார்க்க வந்திருக்கோம். ஓகே, அந்த பில்டிங்கோட இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங்கோட இந்த சைட்லேருந்து இது வரைக்கும் நம்ம இந்த கல் இப்போ காட்டுவேன் பாருங்கள் உங்களுக்கு, அது வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ பிளாட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 72, நம்மளுடைய பிளாட் நம்பர் 72. ஓகே, இது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்டாக இருக்குது, லோன் எலிஜிபிளோடு அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு வேக்கண்ட் லேண்டாக 30x40 அப்படின்ற சைஸில், அதாவது கொஞ்சம் குறைவும், ஒரு நியர்பை அரை கிரவுண்டு இருக்கும், 1000 கிரவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான். நல்ல ஒரு சூப்பரான ஒரு சைஸில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி, எந்த கோஸும் இல்லாமல் அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை. ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 24 அடி ரோடில் சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி நிறைய இண்டிவிஜுவல் வீடுங்க, ஐஃபை லொக்கேஷன் மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டி. இது வந்து உங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிளோட அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு நியர்பை கவுல் பஜார் அப்படின்ற இடத்துல கூட உங்களுக்கு சொல்லலாம் நியர்பை இந்த ப்ராப்பர்ட்டியை. வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சதுரடி விலை 3200 ஃபைனலாக கேட்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஓனரு. ஸோ யாருக்கு நீங்கள் தேவை நினைக்கிறீங்களோ நீங்கள் என்னுடைய நம்பரில் இருக்கும், நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து வர எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கு நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், ப்ரொமோட் பண்ணி தரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை வந்து ஒரு ஒமேகா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து கொலப்பாக்கத்தையும் மணப்பாக்கத்தையும் டிஎல்எஃப் இதெல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடும். ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி. இது இல்லாமல் ஏர்போர்ட் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி. பல்லாவரம் ரேடியல் ரோடு வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் ரேடியல் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். சிட்டிக்குள்ளே ஒரு நியர்பையாக உங்களுக்கு ஒரு 3600 ரூபாய்க்கு இந்த சதுரடியில் இந்த ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்கு. ஸோ யாருக்கு தேவையோ, யார் ஒருத்தருமே வேணுன்றவங்க மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றத நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தல. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் எல்லாத்துக்கும், தேங்க்யூ.